ஹல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கற்று தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வேதவசனம் சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் கர்த்தர். அப்ப யாருக்கு தாகம் இருக்கோ, யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை என் கூட பேசணும்னு இருக்கோ, அவங்களோட கூட கர்த்தர் பேசுவார். If you want to listen to the word of God, God will speak to you, period. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும்னு வந்திருந்தீங்கன்னா உங்களோட கூட இன்று இரவு வேளையில கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் ரொம்ப நெடுநாட்களாக இடைப்பட்டு கொண்டு இருக்கிற சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு சீக்கிரமாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து 4 வாரங்கள் நான் இங்கே பேச போகிறேன். இந்த வெள்ளியோல சேர்த்து தொடர்ந்து 4 வாரங்கள், 4 வாரங்களும் தொடர்ச்சியான 4 சீரீஸ் ஆஃப் சர்மனை கேட்க போறோம். ஒரே டாபிக்ல 4 சர்மன் கேட்க போறோம். The topic of the sermon is the person God uses. கர்த்தர் உபயோகிக்கிற மனுஷனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். Do you want it to be used by God? உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கணும், என்ன கர்த்தர் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவங்களுக்கு தான் இந்த சாமன். If you think you want it to be used by God, கர்த்தர் உங்களை உபயோகிக்கணுமா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த ஒவ்வொரு குவாலிட்டிய ஒவ்வொரு வாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குவாலிட்டிய ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, கிவ் நோ எக்ஸ்கியூசஸ். சாக்கு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாக்கு சொல்லக்கூடாது. இந்த மொத்த சர்மன், அதாவது இந்த 4 வாரங்களும் நாம் படிக்க போகிற புஸ்தகம் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து நாம் தொடர்ச்சியாக பல வசனங்களை முன்னாடி பின்னாடி எரேமியாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் யூஸ் பண்ணுவார். Hallelujah, hallelujah. God will use a person no matter who he is, because God does not need your ability, he needs your availability. கர்த்தர் உங்கள் திறமையை எதிர்பார்க்கல, உங்களுடைய அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. அவருக்கு திறமையானவர்கள் வேணும்னு சொன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கிற பெஸ்ட் 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 செலக்ட் பண்ணிருப்பார். நாசால இருக்கிற சயின்டிஸ்ட செலக்ட் பண்ணிருப்பார். இஸ்ரோல இருக்கிற சயின்டிஸ்ட செலக்ட் பண்ணிருப்பார். அவருக்கு திறமையானவர்கள் வேண்டாம், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் மாத்திரம் வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்போ உங்களை என்னை செலக்ட் பண்ண தெரியுமா? Do you know when did God select you and me? எப்ப செலக்ட் பண்ணாரு? தாயின் கருவில் உருவாகும் முன்னேன்னு சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்த கர்த்தர் சொல்கிறார். ஆனால் பவுல் ஒன்று சொல்கிறார், வாசிங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலேயே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்போ நடந்ததா? எப்போ நடந்தது? எப்போ? உலகத்தை கர்த்தர் உருவாக்குவதற்கு முன்பதாக பிரதர் ஹாரி ஜேக்கப் மனசுல அவர் நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர் எட்வின் நம் மனசுல நினைச்சு வச்சிருக்கிறார். Even before the foundations of the earth,
இந்த பூமிக்கு ஆண்டவர் அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனசுல நினைச்சு வச்சிருக்கிறார். He knows your name. சங்கீதக்காரன் சொல்றான், என் தாயின் கருவில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. Even before I was formed in my mother's womb, என்னுடைய தாயினுடைய கருவில் உள்ள சின்ன ஃபீட்டஸ் உருவாவதற்கு முன்பதாகவே சங்கீதக்காரன் சொல்றான், என் கண்ணு ஆண்டவருடைய கண்ணு அதை பார்த்துச்சான். Hallelujah. You are not an ordinary person. அதுதான் பாயிண்ட். You are a special person. நீங்க யாரு சொல்லுங்க? என்ன பார்த்து நான் வந்து ஸ்பெஷல் பர்சன் சொல்லுங்க. நான் ஸ்பெஷல். இத பிசாசு உங்களை நம்ப வைக்க மாட்டான். He will cheat you. He has been cheating you all these years. உங்களையும் என்னையும் இத்தனை வருஷமா பிசாசு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். என்ன, நீ ரொம்ப மோசமானவன், நீ ரொம்ப கேவலமானவன், நீ எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா, நீ ஒரு இன்சிக்னிபிகண்ட் பர்சன், நீ வந்து பாரு மூஞ்சிய பாரு, உன் ட்ரெஸ்ஸ பாரு, உன் தலைய பாரு, உன் மூக்க பாரு, உன் கண்ணை பாரு, நீ 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 ஒரு சாதா, நீ உன அழகாவா இருக்க, கேவலமா இருக்கிற, நீ ஒரு மோசமானவன், உனக்கு என்ன திறமை இருக்கு, உனக்கு ஒழுங்கா பேச வருதா? இதெல்லாம் சொல்லி 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 உங்களை பிசாசு அப்படியே கீழே வச்சிருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் இப்படி நான் படைக்கலப்பா, நீ நம்புறது நீ இல்ல, நீ உன்னுடைய கண்களில் நீ யாருன்னு பாக்குற. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கண்களின் மூலமா நீ பாரு, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உன்னை நான் முன்குறித்தேன் என்று சொல்றேன். Hallelujah. Even before the foundations of the earth, பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா தீர்க்கு தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 1 4 வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன். I know you, my brothers and sisters. God is telling you to every one single person who is seated here, unga thaayin karuvil ningal uruvaavadharku munbadagave neenga yaar enu kartharku theriyum. oru vela namma nanichikalam na indha ooruku or accident ah vandhenga na apdi ponaanga or agent ah ortham paathen avanta konja kaasa kuduthen apdi eppadiyo thappi inga ooruku vandutren indha oorla vandu indha vela vandhen indha vela kadachichu indha edathila na iru. No, it is not an accident. God has a purpose. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கார், ஒரு நோக்கத்தை ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். எரேமியாவை பார்த்து சொல்றாரு, எரேமியா உன் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னே உன்னை நான் கண்டேன். தொடர்ந்து வாசிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்குள் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கருவிலிருந்து வெளிவர்றதற்கு முன்னதாகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. God has a purpose for you even before you are delivered. உங்க கருவிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பிபினுக்கு என்ன வேலை இருக்குன்றத கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். What a beautiful God we worship. Hallelujah. Hallelujah. நீங்க எங்க போனோ, என்ன பேசணும், என்ன செய்யணும், கடவுளுக்காக என்னென்னலாம் சாதிக்கணும் என்பதை எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தீர்மானித்து வைத்திருக்கிறார். Hallelujah. ஏன்னா உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் பெரியவர். அவர் ஆர்டினரி காட் கிடையாது. He does not do things ordinarily. He does things extraordinarily. சாதாரணமான வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களை என்ன அழைக்கலங்க. அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காய் கர்த்தர் உங்களையும் என்னை அழைச்சிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அசாதாரணமான காரியத்தை செய்யணும்னா நீங்களும் நானும் அசாதாரணமானவன்னு நம்பணும்.
ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான அசாதாரணமான காரியத்தை செய்யவே முடியாது. பிசாசு உங்களையும் என்னையும், நீ ஒரு லோக்கல், நீ ஒரு சாதாரணமானவன், பாரு உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் பாரு என்ன திறமசாலிகள் எல்லாம் இருக்கிறார்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உனக்கு என்ன, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்ல வீடு கிடையாது, நல்ல வேலை கிடையாது, பெரிய சம்பளம் ஒண்ணும் கிடையாது. சாதாரணமானவன், நீ கேவலமானவன், மோசமானவன். Look at what are you doing. உன்னுடைய செய்கைகளை பாரு, என்னென்ன செய்யற, என்னென்ன சிந்திக்கிற, உன்னுடைய நடவடிக்கைகளை பாரு. என்னை சொல்லி சொல்லி சொல்லி, என்னை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி, என்னுடைய காரியத்தை அப்படியே பிட்டு பிட்டு வச்சு என்னை அப்படியே ஜெயிலையே வச்சிருப்பான் பிசாசு. அதான் அவனோட டெக்னிக். பிகாஸ் ஹி டஸ் நாட் வாண்ட் டு ரியலைஸ் ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதை என்ன ரியலைஸ் பண்ணவே விட மாட்டான். என்னை பிடிச்சு பிடிச்சு வச்சிருப்பான். நான் யார் என்பதை புரிந்து கொண்டால், கர்த்தர் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டால், நான் என்ன செஞ்சிருவேன், வெளியே வந்து கிறிஸ்துவுக்காக இதை செஞ்சிருவேன். என்ன செய்ய விட மாட்டான். என் பலகீனத்தை காட்டுவான், என் வியாதியை காட்டுவான். இங்க எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்கிறார், உன் தாயின் கருவில் வருவதற்கு முன்பதாகவே முன்னை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க வாசிங்க. அடுத்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்குள் தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. அந்த பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொன்னதான் இந்த எரேமியாவுடைய சம்பவம் என்னன்றது உங்களுக்கு புரியும். பைபிள் காலேஜில் வந்தவங்களுக்கு இதை நம்ம தொடர்ந்து ஒரு 15 வாரம் கிட்ட படிச்சிருந்தோம். அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க கொஞ்சம் பொறுத்து கேளுங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். எரேமியா, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. He is called the prophet of lamentation. புலம்பலின் தீர்க்கதரிசி, அதுதான் அவனோட பேர், புலம்பலின் தீர்க்கதரிசி. என்னன்னா புலம்பிக்கிட்டே இருப்பான், புலம்பி அழுக, அழுது அழுது புலம்பி, அழுதுறது புலம்புறது, அழுகிறது புலம்புறது, இதுதான் அவனோட வேலை. எரேமியா தீர்க்கதரிசி. நீ கேட்கலாம், எதுக்கு எரேமியா அழுதுகிட்டே இருந்தான், எதுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தான், ஏன் அவனுக்கு புலம்பலின் தீர்க்க தரிசின? பைபிள் ஒரு 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 புக் இருக்கு, புலம்பல், லாமென்டேஷன் இல்லையா. அந்த 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 புலம்பலை எழுதின புலம்பனவர் யாரு? எரேமியா தீர்க்க தரிசிதான். ஏன் இவர் புலம்பினாரு? ஏன்னா அவர் வாழ்ந்த அரசியல் சூழ்நிலை அப்படி இருந்தது. அதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்கொள்வோம். என்ன நடந்தது? இஸ்ரவேலை முதல் முதலிலே அரசாண்ட அரசன் யாரு? யாருங்க முதல் அரசன் யாரு? சவுல். சவுலுக்கு அப்புறமா வந்த அரசன் யாரு? தாவீது. வெரி குட். தாவீதுக்கு அப்புறமா வந்த அரசன் யாரு? சாலமன். இவங்க மூணு பேரும் இருந்த நாட்களை யுனைடெட் கிங்டம் சொல்லுவாங்க. ராஜ்யபாரம் ஒரே ராஜ்யபாரமா இருந்தது. சவுல், சொல்லுங்க, தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமன். சவுல், தாவீது, சாலமன், இவர்கள் மூன்று பேரும் யுனைடெட் கிங்டம், தேசம் ஒரே தேசமாக இருந்தது. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தையும் இந்த மூன்று அரசர்கள் 40 வருஷம் ஆண்டாங்க. மூணு பேர் எத்தனை வருஷம் ஆண்டாங்க? 40 120 இயர்ஸ் அரசாட்சி நடந்தது. சாலமோன் மரித்ததற்கு பின்பு சாலமோனோட பையன், அவன் பேர் வந்து ரெஹபோவாம். இந்த ரெஹபோவாம் என்ன பண்ணா? அதிகமான டாக்ஸ் என்ன பண்ணா? ஜனங்களுக்கு பயங்கர டாக்ஸ் போட்டான். டாக்ஸ் போட போட இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ரெஹபோவாம் ரெஹபோவாம்ட்ட போய், ரெஹபோவாம் ரெஹபோவாம், நீ இவ்வளவு டாக்ஸ் போட்டனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்க அப்பா ஆல்ரெடி பில்டிங் கட்டுறேன், இதை கட்டுறேன், அங்க கட்டுறேன், இங்க கட்டுறேன்னு எங்களை ரொம்ப வதச்சிட்டாரு, அதனால நீ கொஞ்சம் டாக்ஸ கம்மி பண்ணுப்பான்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ரெஹபோவாம் சொல்றான், நான் என்ன செய்ய மாட்டேன், டாக்ஸ கம்மி பண்ண மாட்டேன். இப்ப
இந்த பாகிஸ்தான்ல நடந்தது தெரியுமா, சில வருஷங்களுக்கு முன்பதாக ராணுவ புரட்சி வந்தது. அப்ப நவாஸ் ஷெரீஃப் ஓவர்டேக் பண்ணி யார் வந்தது? ஹிஸ்டரி சொல்லுங்க. பர்வேஸ் முஷரப் வந்தார். நவாஸ் ஷெரீஃப் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொள்கைகள் பிரச்சனை வந்தப்ப ஒரு ராணுவ புரட்சி வந்து யார் வந்தது? பர்வேஸ் முஷரப் வந்தார். அதே மாதிரி ரெஹபாம் காலத்தில் எரேபியாம் இன்னொருத்தர் இருந்தான், அவன் வந்து ஒரு ஆர்மி ஜெனரல். அவன் என்ன பண்ணா, புரட்சி பண்ணி தேசத்தை ரெண்டாக பிரித்து விட்டார்கள். என்ன செஞ்சாங்க, தேசம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ஒன்னு 11 கோத்திரங்களும் சேர்ந்து இஸ்ரவேல் என்று ஒரு தனி நாடு வந்தது. ஒரே ஒரு கோத்திரம் சேர்ந்து யூதா என்று சொல்லி ஒரு நாடு வந்தது. ஏறக்குறைய 900 BC நடந்த சம்பவம் இது. அப்ப மேல இருக்கிற 11 கோத்திரங்களும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது, கீழே இருந்த கோத்திரம் எல்லாம் என்ன செஞ்சது? யூதா என்று அழைக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு கோத்திரம் தான், ஒரு கோத்திரம் கொஞ்சம் பாதி பேர் லேவியர்கள் சில பேர் இங்க இருந்தாங்க. ஹிஸ்டரி புரியுதா? அப்ப ரெண்டு கோத்திரங்களாக பிரிந்தது. இதுல மேல ஒரு அரசன் அரசாழ்வான், கீழே ஒரு அரசன் அரசாழ்வான். நம்ம ஆனா வேதத்தை படிக்கும் போது நமக்கு இந்த டிஃபரன்ஸ் சரியா தெரியாது. அதனால எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே தேசத்திற்காக நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லவங்க. அதுல எரேமியா கீழே இருக்கிற யூதாவிற்கு தீர்க்க தரிசனம் சொன்னவன். யாரு எரேமியா? கீழே இருக்கிற யூதா தேசத்திற்கு தீர்க்க சொன்ன. எலியா தீர்க்க தரிசனம் சொன்னது இஸ்ரவேலுக்கு. எலிசா தீர்க்க தரிசனம் சொன்னது இஸ்ரவேலுக்கு. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொன்னது கீழே இருக்கிற யூதா ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது சொன்னது தீர்க்க தரிசனம். ஆமோஸ் சொன்னது மேல இருந்து. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பிரிக்கலாம். இது நீங்க பைபிள் காலேஜ்ல போய் ஹிஸ்டரி படிக்கும் போது இது ரொம்ப டீடைல்டா புரியும். நம்ம உங்களுக்கு சம்பவம் புரியும்படியாக இதற்கு இதை நான் சொல்கிறேன். இப்ப இது ரெண்டாய் பிரிந்து விட்டது. 722 BC மேல இருக்கிற 11 கோத்திரங்களையும் அசீரியர்கள் வந்து சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க. எத்தனை கோத்திரம்? 11 கோத்திரம். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற தேசம் 722 BC இல்ல. 11 கோத்திரத்தையும் என்ன செய்து விட்டான் அசீரிய ராஜா? வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொன்று போட்டு விட்டு அதை என்ன செய்து விட்டான்? சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். இப்ப மீதி இருக்கிறது யூதா கோத்திரம் மாத்திரம்தான். இது 586 BC 586 BC உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈராக் அன்றைய பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சார் வந்து 586 BC யூதாவை பிடிக்கிறான். இதுதான் சம்பவம். இந்த யூதாவை பிடிக்கிறதற்கு 30 முன்பதாக ஊழியம் செய்த இந்த தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் 5 அரசர்கள் யூதாவை அரசாண்டார்கள். கடைசி 5 அந்த 5 அரசர்களுடைய ஏறக்குறைய 30 இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை யூதாவினுடைய ஜனங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் இந்த எரேமியாவை தாயின் கருவிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார். He saw this Jeremiah. Jeremiah, இவனுக்கு நான் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறேன், இவன் எனக்காக ஊழிய செய்யணும். ஏன்னா அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்படாமல் வெகு தூரம் போயிட்டாங்க. அந்நிய தேவர்களை கொண்டு வந்து இந்த எருசலேமுக்குள்ளேயும் யூதாவிற்குள்ளேயும் என்ன செய்தார்கள்? ஆராதனை செய்தார்கள். கர்த்தரை மறந்து விட்டார்கள். பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கும் போது கீமோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை கொண்டு வந்து உள்ள செலை வச்சு பண்றான். தன்னுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் வெட்டி அந்த கடவுளுக்கு கொண்டு வந்து பலி செலுத்துறான். அதுல அந்த கீமோஷ் என்ற கடவுளுக்கு வெண்கலத்துல வெண்கலம் இருக்கு இல்லையா, வெண்கல சிலை. அந்த வெண்கல சிலைய ஹீட் பண்ணுவாங்க, கீழே வச்சு சூடு பண்ணுவாங்க. அந்த வெண்கல சிலை நல்ல தல 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 தலன்னு வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் ஃபர்ஸ்ட் பிறந்த தலச்சம் பிள்ளைய கொண்டு போய் அந்த தணலா இருக்கிற அந்த கீமோஷனுடைய கையில கொண்டு போய் அந்த குழந்தைய போடுவாங்க. அந்த குழந்தை அந்த நெருப்புல வெந்து அப்படியே அது சாம்பல் கீமோஷுடைய வயிற்றுக்குள்ள போற மாதிரி அது செஞ்சிருப்பாங்க. அப்படி செய்தால் அந்த தேசம் செழிப்பாக இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இது கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை போற்றுவதற்காக ஒரு பெரிய திட்டத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்திருந்தார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருந்தார். ஆனால் கர்த்தரை விட்டு
எல்லா காரியங்களிலேயும் பாவம் செய்கிற ஒரு சமுதாயத்தின் மத்தியில அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக இந்த எரேமியா தீர்க்க தரிசியை கர்த்தர் அழைக்கிறார். இதுதான் சம்பவம். இப்ப எரேமியா தீர்க்க தரிசி சொல்கிறான், தலைப்பு என்ன பார்த்தோம், கிவ் நோ எக்ஸ்கியூஸ். அப்படிதானே சொல்ல தலைப்பு. அப்ப எரேமியாவை அழைத்த போது அவன் கொடுத்த முதல் எக்ஸ்கியூஸ் அஞ்சாம் வசனத்தில் இருக்கு, வாசிங்க. இல்ல சாரி, அவன் கொடுத்த முதல் எக்ஸ்கியூஸ் ஆனாலும் கர்த்த, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்த எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நான் யாரு, ஹூ ஐ அம், நான் சின்ன பிள்ளைங்க. ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றான், எரேமியா நீ என்ன செய், போய் நீ போய் என்ன பண்ண, நாமத்தை பிரசங்கிப்பா, நான் சொல்கிற வார்த்தையை நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது எரேமியா சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப சின்ன பையன். வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன் இல்ல, எரேமியாவுடைய வயசு அரௌண்ட் 20 to 25, அவனுக்கு கல்யாணம் ஆகாத வயசு, 20-25 வயசு, ஒரு வாலிபன், நல்ல வாலிபன், நமக்கு என்ஜாய் பண்ற லைஃப். அந்த டைம்ல கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ண போய், நான்காம் அதிகாரத்தில் அங்கே மோசே என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், 40 வருஷம் பேலஸ்ல இருக்கிறான். எத்தனை வருஷம், 40 இயர்ஸ் பேலஸ்ல இருந்து பயங்கரமா என்ன செய்யறான், ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறான், நல்ல கத்தி சண்டை, வேல் சுருகிறது, கம்பு, அதெல்லாம் எடுத்து பயங்கர ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். 40 இயர்ஸ் எப்படி நடந்தது மோசே யார் தெரியுமா, இந்த வசனம் அங்க சொல்லிருக்கல, தாயின் கருவில் உருவாதற்கு முன்னே அந்த மாதிரி மோசே தெரிந்த. ஏன்னா மோசே டைம்ல பிறந்த ஒரு ஆண் பிள்ளையும் உயிரோட இல்ல, இருந்த ஒரே ஒரு ஆள் யார் தான், மோசே. அப்ப மோசே செத்து இருக்கணும், ஆனா மோசே ஆண்டவர் என்ன செய்யல, சாக விடல. இந்த மோசே என்ன பண்ண, பார்வோனோட வீட்டுல, அதுவும் அவங்க சொந்த அம்மாவே போய் பால் குடிச்சு அவனை வளர்த்து 40 வயசு வரும். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அவனை வளர்க்கும் போது சாப்பாடு விடுமா சொல்லுவான், டேய் நீ யாரு, நீ யாரு, நீ எகிப்தியன் கிடையாதரா, நீ எபிரேயன்டா, நீ என்ன செய்யணும், கர்த்தர் உன்னை பெரிய நோக்கத்துக்காக உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு, நீ சாதாரணமானவன் இல்ல, உன் டைம்ல பிறந்த உங்க அக்கா, தம்பி, அண்ணன், தம்பி, கசின் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்கடா, கொண்டுட்டாங்கடா, உன்ன மட்டும்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. இவன் அதை கேட்டு 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 மனசுக்குள்ள எப்படி இருக்கு, கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும், என் ஆண்டவர் தாயின் கருவில தெரிஞ்செடுத்துக்கறாய், என்ன இப்படி பண்ணிருக்க, என்ன என்ன சாதாரணமா இப்படி விட்டுருப்பாரா, ஏதோ ஒரு எப்படி எந்த இடத்துல இருந்து அந்த கட்டளை வந்ததோ அந்த இடத்துல இவரு வளர்றார். கொல்லுன்னு சொன்னது யாரு, பார்வோன். ஆனா இவன் எங்க வளர்றான், பார்வோனோட வீட்டுல. 40 இயர்ஸ் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆனவன. ஒரு நாள் மோசே வெளியே போகும்போது என்ன பண்றான், ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தன் யாரு எகிப்தியன், இன்னொருத்தன் யாரு இஸ்ரவேல எபிரேயர். என்ன பண்ணாரு, சமாதானம் பண்ண பாக்குறாரு, இல்ல நான் யாரு, என்ன ஆண்டவர் எந்த பர்பஸ்க்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன பண்ண, அருவாள் எடுத்து முடிச்சிட்டான், முடிச்சிட்டு அவனை பார்த்து, சரி சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சொல்லி இவனை குழி தோண்டி என்ன செஞ்சிட்டான், புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா படுகிறான். ஆஹா, கர்த்தர் என்ன ஒரு பெரிய திட்டத்துக்காக தெரிந்தெடுத்தாரு, இன்னைக்கு அந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் என்ன தேர்ந்தெடுத்து கொண்டார். ஒரு இஸ்ரவேலன் என்ன பண்ண, ஒருத்தன் கொல்ல வந்தான், அடிமைப்படுத்தினான், நான் அவனை கொன்னுட்டேன், கர்த்தர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி பெருமிதத்தோட நைட் வந்து படுத்தான். அடுத்த நாள் எந்திரிச்சு வெளியே போனான், இன்னொருத்தனை போடலான்னு அங்க போனா ரெண்டு இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டான். இஸ்ரேல்ட்ட போய், டேய் நானே உங்களுக்காக தான்டா பேசுறேன்,
நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா நான் என்னடா பண்றது? அவன் சொல்றான், அவன் டேய் நேத்து நீ அவனை கொண்டது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவனை கொல்றது மாதிரி என்னையும் கொல்லான்னு பாக்குறியான்னு உடனே இவன் பயந்து போய் மீதியானினுடைய டெசர்ட்ல பாலைவனத்துல போய் ஒளிந்து கொடுக்குறான். எத்தனை வருஷம்? 40 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எங்க இருந்தா? அடுத்த 40 இயர்ஸ் எங்க போனா? மீதியானின் பாலைவனத்தில். எத்தனை என்ன என்ன வேலை கொடுத்தார் கடவுள் அவனுக்கு? ஆடு மேய்க்கிறது. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறோம். 90 சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதனோட தலைப்பு மோசேயின் சங்கீதம்னு போட்டிருக்கும். சாம் 90 எடுங்களேன் சங்கீதம். சாம் 90, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம். மோசேயோட ஜபம். இதுல ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்தவர்கள் வாசிங்கள். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம். பெலஸ்தீன் மிகுதியான் எங்கள் ஆயுசு நாட்கள், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எவ்வளவு பெலத்தின் மிகுதியால்? எத்தனை வருஷம்? மோசையோட காலத்து நம்ம நினைக்கலாம் மோசைனா ரொம்ப பெலசல. அவன் காலத்திலும் பெலத்தின் மிகுதியால் எத்தனை வருஷம் தான் வாழ முடியும்? 80. He lost everything. He is at the moment of death. சாவர நேரத்தில் வயசான தாத்தா மோசே ஆண்டவர் கூப்பிடுறார், ராஜா இங்க வா, நான் உன்னை தாயின் கருவில் இங்க ஒரு சிறு பிள்ளைய கூப்பிடுறாரு, அங்க ஒரு கிழவனை கூப்பிடுறாரு. He is about to die. அவனை ஆண்டவர் அழைத்து சொல்கிறார், நீ போய் என்ன செய்? என்ன செய்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக பார்வோன் இடத்துல பேசு என்று சொல்லி மோசே அனுப்புகிறார். மோசே சொல்றான், ஆண்டவரே நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பேச வராது, எனக்கு திக்குவாய் மந்தனாவ. எப்படி இந்த திக்குவாய் மந்தனாவ வந்துச்சு? 40 வருஷமா ஆடுக்கு பின்னாடி சொல்லி பேசுறதுக்கே ஆள் இல்லாம வாய் பேச்சு போய் கான்பிடென்ட் போய் ரொம்ப மோசமான கேவலமான தன்னுடைய சூழ்நிலைகளினால பிரஷர்ல அமுக்கப்பட்டு சொல்றான், ஆண்டவரே என்ன யூஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நானோ ஒரு கிழமை, எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். ஆண்டவர் சொல்றாரு, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஆச்சரியமா இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு நாள் உன் பலத்துல ஓடணும்னு பார்த்த, அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஓடுறா காட்டுக்கு. இன்னைக்கு சொல்ற, என்னால ஒண்ணுமே முடியாது. இப்பவா உன்னால முடியாதுன்னு தெரியும், ஆனால் என்னால முடியும் நீ போன்னு சொல்ற. என்னுடைய திறமையோ என்னுடைய அறிவோ என் பணமோ எதுவுமே வேணும். உங்களை கர்த்தர் பெரிய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம். என்னையும் உட்படுத்தான் சொல்றேன். எதுக்கு நீங்க வந்தோம் இந்த ஊருக்கு? ஊழியம் செய்யறதுக்கா? எதுக்கு வந்தோம்? ஊழியம் செய்யறதா? ஊர்ல செஞ்சிருக்கோம். எதுக்கு வந்தோம் இங்க? அட சொல்லுங்க, பரவாயில்ல. வேலை செய்ய வந்தீங்களா? அது ஊர்லயே செஞ்சிருக்கலாமே. சம்ம துட்டு பாக்குறதுக்கு வந்தோம், காசு சம்பாதிக்க தானே வந்தோம், அப்படிதானே? ஏன்னா நர்ஸுக்கு அங்கனாலே சம்பளம் தர மாட்டான், இங்க வந்தா நிறைய சம்பளம் தரான். எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு அங்க ஊர்ல நம்ம கவர்மெண்ட் சரியில்லை, நமக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. ஆனா இங்க வந்தா என்ன செய்யறாங்க? நமக்கு நல்ல சம்பாத்தியம் கொடுக்குறான். இங்க வந்து என்ன பண்ண போனா செட்டில்மெண்ட் ஆகி நல்லா ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைமரி என்னது? நானு, என் வீடு, என் வேலை, என்னுடைய சேவிங்ஸ், ஊர்ல கட்டுற வீடு, இதுதானே பிரைமரி நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, அது உனக்கு பிரைமரி இல்லை. Primary is my will. Hallelujah. என்னுடைய சித்தத்தை நீ செய்யணும், அதுதான் பிரைமரி. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வீடு கட்டுறதுக்கோ கார் வாங்கறதுக்கோ சொத்து செய்யறதுக்கோ உன்னை நான் என்ன செய்யல? மத்தேயு 6:21 இப்படி சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்கெங்க இருக்கு? குவைத்தில் இருக்கா? இருக்கா?
கொய்த்தில் இருக்கா? உங்க இருதயம் கொய்த்திலேயே தான் இருக்கும். என் இருதயம் கொய்த்தில் இருக்கா? அது கொய்த்து. அப்ப என் பொக்கிஷம் கொய்த்தில் இருந்தா, என் வேலையில இருந்தா, நான் சம்பாதிக்கிறதுல இருந்தா, பர்ஸ்ல இருந்தா, என்னோட பேங்க் கார்டில் இருந்தா, என் இருதயம் இங்கே தான் இருக்கும். என் பொக்கிஷம் பரலோகத்தில் நான் சேர்த்து வைத்தால் என்னுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொக்கிஷத்தை இந்த பூமியில், நீங்க அந்த வீட்டில் போய் அந்த வசனத்தை, இந்த பொக்கிஷத்தை பூமியில சேர்த்து வைக்காத. இங்க சேர்த்து வச்சா என்ன செய்யும்? எல்லாம் வந்து அரிச்சு சாப்பிட்றோம். டாக்குமெண்ட வீட்டில் வச்சிருந்தா என்ன பண்ணுவான்? திருடன் கண்ணம் விட்டு திருடுவான். அந்த வசனம் தான் இருக்கு, நூதனமாய் திருடுவான். நூதன திருட்டு பண்ணுவான். நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, நூதனம் திருட்டு, நூதன திருடு செய்வான். ஆனால் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு சைடு ஆசை தாங்க, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், எதையாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனாலும் என்னை ஏதோ ஒண்ணு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? Something is holding me back. என்ன பிடிச்சி இழுக்குது, என்ன வேலை செய்ய விட மாட்டேங்குது, என்ன கமிட்மெண்டா நான் எது என்ன செய்யணும்னு நினைக்கும் போது என்ன பிடிச்சி இழுக்குது. ஆண்டவர் இந்த இரவேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய காரியத்திற்காய் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், என்னை எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். Hallelujah, hallelujah, you are created for that. பெரிய ஊழியத்தை செய்வதற்காய், பெரிய காரியங்களை செய்வதற்காய் கர்த்தர் உங்களை நேரத்தில். அவன் கொடுத்த செகண்ட் எக்ஸ்கியூஸ் என்னன்னு பார்ப்போம். திருமண நேரம் இல்லாதனால நம்ம சீக்கிரமா போவோம். அவன் கொடுத்த செகண்ட் எக்ஸ்கியூஸ், என்னுடைய டேலண்ட் இஸ் இன்அடிக்குவேட். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சொல்றான், எனக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கு, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அவ்வளவு டேலண்ட் இல்ல, என்னால இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது, இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு பேச்சு திறமை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாய தொடறேன் சொல்லி, he stretched forth his arms and touched his Jeremiah's lips. சொல்றாரு, நீ பேசாத, நான் உன் வாயில என் வார்த்தைகளை போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்தை செய்ய மாட்டீங்க, உங்க மூலமா கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Hallelujah, hallelujah. It is God who was doing. Mose kadu da nadandathu. Mose avan muyarchikkum bodhu aandavar sonnaru no. Mose no no aandavare en solum bodhu aandavar sollar nee po. This is what God does for you. கர்த்தர் இதைதான் உங்களுக்கு செய்யறார். நான் என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஓடும் பொழுது ஆண்டவர் என்னை பிடிச்சி எடுக்கிறார். ஏன்னா அது என் முயற்சி, அது என்னோட இஷ்டம், என் சித்தம். நான் இதெல்லாம் செய்வேன், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், நான் அதெல்லாம் முடிச்சிருவேன். அதனால என் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, He will put His words in my mouth. அவர் வார்த்தையை என் வாயில வைப்பார். பெரிய காரியங்களை செய்வதற்காய் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏமி கார்மைக்கல் அம்மையார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. படுத்த படுக்கையா டோனாவூர்ல மோர் தென் 18 இயர்ஸ்ல பெட்ரிடனா கிடந்தாங்க. ஒரு திரும்பி இப்படி திரும்பறதுனா கூட ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும். எல்லாத்துக்கும், சாப்பாட்டுல இருந்து டாய்லெட்ல இருந்து எல்லாமே ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும். பேசிச்சு மட்டும்தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்காய் வழி நடத்தினார்கள் என்று கேட்கும் பொழுது கண்ணிலிருந்து கண்ணீரே வரும். கிறிஸ்துவுக்காய் அந்த படுத்த படுக்கையில் என்ன செஞ்சாரு? அந்த அம்மா ஊழியம் செஞ்சாங்க.
ஜம்புலிங்கம் என்று சொல்லி பெரிய ஒரு தீவிரவாதி, போலீஸால கண்டுபிடிக்க முடியாதவன், என்னைக்கோ ஒரு நாள் அந்த பக்கம் போனவன், இந்த அம்மாவை பார்த்தான், என்னம்மா இந்த அம்மா படுக்கையில படுத்துருங்க, இயேசுவை பத்தி அந்த ஜம்புலிங்கத்துக்கு சொன்னாங்க, அந்த ஜம்புலிங்க ரசிக்கப்பட்டான். போலீஸால பிடிக்க முடியலங்க, படுத்த படுக்கையா இருக்கிறேன், இந்த அம்மாவால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தால் அப்படி ஒரு மிஷினரி அவங்களால வாழ்ந்திருக்கவே முடியாது. It is not how you are. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையோ, நீங்கள் இருக்கிற உங்களுடைய சமுதாயமோ, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையோ உங்களை தீர்மானிக்காது. பிசாசு அதை வச்சுதான் உங்களை தீர்மானிப்பான். ஆண்டவர் சொல்றார், This is not what you are. You are called for a higher purpose. ஒரு பெரிய 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 பர்பஸ்க்காக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் நான் என்னங்க செய்யணும், What we have to do? நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காய் அவருடைய சித்தம் செய்வதற்கு என்னுடைய இருதயத்தை நான் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் போகணும். எத்தனை பேர் இந்த இருவேளை சொல்லுவீங்க, ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்காய் அவர் சித்தம் செய்ய நான் என்னை அர்ப்பணிப்பேன். எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் எக்ஸ்கியூஸ். வாட் எவர் இட் இஸ் ஐ வில் டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் த லார்ட், க்ளோரி ஆஃப் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்திற்காக, வல்லமைக்காக, மகிமைக்காக. நான் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு 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 சம்பவம் இருக்குது. மார்க்கில் இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுசாமி முகம் குப்புற புழுதியில் விழுந்து அழுது ஜெபிக்கிறார். He fell his face to the ground. எப்படின்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவரை வந்து பிடிக்க போகிறாங்க, அவரை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு இயேசு சாமிக்கு நல்லா தெரியும். எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. யூதாஸ் காரியத்துக்கு அதில் தொட்டு கொடுக்குறாரு, நீ போப்பா, உன் வேலையெல்லாம் செய், சீக்கிரம் செய். அவன் போயிட்டான் ஆட்களை கூட்டு வரதுக்கு. இயேசுக்கு தெரியும் இப்போ வருவாங்க. ஆனால் அவர் உள் மனசில் இயேசு சாமிக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்த இந்த சிலுவையை நான் சுமக்க போகிறேன், எப்படி இந்த அடி, எப்படி இந்த வேதனை, எப்படி இந்த பாவ சும பாரத்தை நான் எப்படி சுமக்க போறேன்னு சொல்லி அழுது புலம்பி புலம்பி ஜெபிக்கிறார். சீஷர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, எப்பா என் கூட கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கப்பா, என்னால தாங்க முடியல, ரொம்ப மன கிளேசம், ரொம்ப பாரமா இருக்கு, ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு சீரியஸ்னஸே தெரியல. இருந்தால நடராஜத்தில் ஏறிப்பிட்டு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அவர் அப்படி போனவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. திரும்பி வருகிறார், மறுபடியும் கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்க. திரும்பி போறாரு, அப்பயும் இல்லை, இவன் தூங்குறான். மறுபடியும் வந்து சொல்றே, ஜோம் பண்ணுங்கப்பா, நேரம் வருது, சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க. மூன்றாவது தடவை போகும்போது வேதம் சொல்கிறது, அவருடைய வியர்வை ரத்த துளிகளாக மாறுகிறது, ரத்தமா மாறுது. அவ்வளவு வியாகுலப்பட்டு ஜோம் பண்றாரு. என்ன தெரியுமா ஜோம் பண்ணாரு, என்ன ஜோம் பண்ணாரு தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் தான் ஜோம் பண்ணாரு. அவருடைய முகம் அப்படியே புழுதியில விழுந்து கண்ணு மூக்குவா அப்படியே மூக்கு பாய் எல்லாம் மண், அப்படியே சுஸ்தாய் போய் அப்படி கீழே விழுவாங்க சொல்லுவாங்க. அப்படி விழுந்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடுங்க, இந்த பாத்திரத்தை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தமல்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பி நான் சொல்றேன். எனக்கு நான் ஒரு 7வது படிக்கும் பொழுது எங்களுடைய அண்ணா ஒருத்தர் வந்து இறந்துட்டார். எங்க அப்பாவுடைய அக்கா மகன், அவரு தாம்பரம், சென்னையில் தாம்பரம், அங்க தெரியும்னா தாம்பரம் பகுதியில் ஒரு பெரிய ரவுடியா இருந்தார். அவரு எல்லாரையும் கொல்லுவார், நிறைய மர்டர் கேஸ்லாம் அவர் மேல இருந்தது. அப்ப ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் எங்கள் வீட்டுக்கு வந்தது, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க, கொண்டு போட்டாங்க. அவன் பிஸ்டல்லாம் எப்பயுமே வச்சுருப்பான், கத்திலாம் பக்கத்திலே இருக்கும், கையற்ற தூரத்தில் தான் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவனை கொண்டுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சுன்னா ஹார்ட்டை பஞ்சர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வெட்டினதில் ஒருத்தன் கத்தி எடுத்து ஹார்ட்டை குத்திட்டான். அப்போ ஹார்ட் பஞ்சர் ஆனதுனால அவங்க பாடியில் இருக்கிற எல்லா பிளட்டும் வெளியில் பம்ப் அவுட் ஆயிடுச்சு, ஃபுல் பிளட் வெளியே வந்துருச்சுங்க. நைட்டு போஸ்ட்மார்ட்டம்காக பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில்
நான் வந்து போலீஸ்காரங்க சாதி கொடுக்குறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துட்டு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் காலையில் சாவி கொடுத்தாங்க. சாவி திறந்த உடனே அந்த வீட்டை திறந்து பார்த்தோங்க, அந்த வீடு ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக கட்டியிருந்ததுனால இவ்வளோ திக்னஸ்க்கு அந்த அவர் செத்து அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருந்தது. எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் சேர்ந்து ஒரு ஒரு அந்த இந்த தொடப்பம் இருக்கும் இல்லையா, அந்த குச்சி தொடப்பம், அதை வச்சு அந்த பிளட்டை தள்ளி வெளியே போட்டாங்க. அந்த பிளட் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே வெளியே வந்து அந்த வாசல் அப்படியே அந்த பிளட் விழுந்துச்சுங்க. எங்க உள்ள அந்த தண்ணி அடிச்சு அந்த பிளட்டை கழுவுறாங்க, அந்த பிளட் அப்படியே கட்டி கட்டியா வெளியே கிடக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு அத்தை மாமாவும் அந்த பிளட்டை பார்த்து ஓன்னு கதறி அழுகுறாங்க. இதுல ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த பிளட்டை ஒரு நாய் வந்து சாப்பிட்டுச்சுங்க. இதை பார்த்த தாயும் தகப்பனும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அப்படியே மண்ணில் விழுந்தாங்க. கண்ணில் மூக்கில் வாயிலெல்லாம் அப்படியே மண் ஏறுது. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அவங்களுக்கு நான் பெத்த பிள்ளையோட ரத்தத்தை இப்படி ரோட்டில் போட்டு ஒரு நாய் சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சேன்னு சொல்லி ஓன்னு கதை எனக்கு இன்னும் சொல்ல சொல்ல எனக்கு அந்த சம்பவம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க லைஃபுடைய துயரமான ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவம் வேற ஹோப்பே இல்லை. அவ்வளவு மன வியாகுலப்படும் போது அப்படி விழுந்தாடுவாங்க. பைபிள் சொல்லுது, இயேசு சாமி பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காய் அப்படி விழுந்து ஜெபம் பண்ணார். He fell his face to the ground. எதுக்காக ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்களும் நான் அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே இதை மேற்கொள்ள எக்ஸ்கியூஸ் கொடுக்காம உமக்காய் நான் வேலை செய்ய ஊழியம் செய்ய என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. I wanted to be used for your kingdom. உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய மகிமைக்காக என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உமக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் என்னை எடுத்து யூஸ் பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்க. எழுந்துட்டு போமா எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, thank you Lord, thank you, thank you, thank you Jesus. ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களில் எக்ஸ்கியூசஸ் கொடுத்து எங்க வாழ்க்கையில நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் யார் என்பதை அறியாமல் உம்மை விட்டு தூரமாய் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. Jesus, oh, என்னை நேசி என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியா மகிருப்பாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியா மகிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மகிருப்பாயா, உம்மை நேசிக்கின்றே நான், உம்மை நேசிக்கின்றே நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, பாவம் பாக பரிசுத்த நான் பாவி உன்னை அழைக்கிறேன் பா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா
நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் தீர்மானத்துக்காக எங்களை அழைச்சிருக்கிறீர்கள். நாங்கள் அதை அறிந்து மக்காய் வைராக்கியமாய் முடிய ஊழியத்தை செய்ய கர்த்தரங்களுக்கு உதவி செய்ய. எரேமியாவை போல எக்ஸ்கியூசஸ் கொடுக்காம தாயின் கருவிலிருந்து நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை முன்குறித்திருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்ய பணம் பட்டம் பதவிக்காக இல்லாண்டுவத்தை செய்ய கர்த்தரங்களுக்கு கிருபை செய்ய இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லாமா? இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரையின்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.